Taste the Daily. இறைத்தூதர் முகமது நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சீராப்புராணமாக தந்த உமறுப்புலவர் பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு அம்மாவின் அரசு அமுதகவியின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாட அறிவிப்பு வெளியிட்டதை பெருமையுடன் நினைவு கூர்வதாக அறிக்கை. திமுகவில் கருணாநிதி குடும்பத்தினர் மட்டுமே தலைமை பதவிக்கு வர முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஆனால் அதிமுகவில் சாதாரண தொண்டன் கூட தலைமை பதவிக்கு வர முடியும் என திட்டவட்டம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாத்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரானார். இப்போ ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். இன்னைக்கு மன்னர் பரம்பரையில் தான் அரசருக்கு பிறகு இளவரசர் வருவார். அப்படிப்பட்ட நிலைமை திமுகவிலே நிலவி கொண்டிருக்கின்றது. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகள் தான் அந்த கட்சியில மக்களால் வாய்ப்பு கொடுத்தால் அங்கே முதலமைச்சராகக்கூடிய சூழல் வருது. அண்ணா திமுகவில் அப்படி அல்ல. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். அதுக்கு உதாரணம் நானே. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. கொரோனா காலத்தில் வருவாயே இல்லாமல் வைரஸ் பரவலை தடுக்க 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக பெருமிதம். இன்றைக்கு ஸ்டாலின் நேற்று தினம் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டு கொண்டிருப்பதாக சொல்கிறார். நான் கனவு கொள்ளவில்லை, கனவு காணவில்லை. திரு ஸ்டாலின் தான் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். பகல் கனவு பலிக்காது திரு ஸ்டாலின் அவர்களே. எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது, எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து தோல்வியுற்ற வரலாறே கிடையாது. ஆட்சி மாற்றம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆக இருமாப்பிலே பேசுவதை விட்டு விடுங்க. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக வெற்றி கொடி நாட்டுவது உறுதி. சென்னை வேப்பேரியில் உள்ள செங்கல்வராயன் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவிகளின் பாலியல் புகாரை வாங்க கல்லூரி நிர்வாகம் மறுப்பு. கல்லூரி முதல்வரை உடனடியாக நீக்க கோரி வகுப்புகளை புறக்கணித்து மாணவ மாணவிகள் போராட்டம். தமிழக போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பணப்பலன்களை வழங்காமல் வயிற்றில் அடிக்கும் ஸ்டாலின் அரசு. ஸ்டாலின் அரசை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினரை கைது செய்து அராஜகம். சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மாமன்ற கூட்டத்திற்கு தலையில் முக்காடு அணிந்து வந்த கோவை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர்கள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பி எதிர்ப்பு. கோவை பெரிய நாயக்கன் பாளையம் அருகே மழை வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட கார்கள். மத்தம்பாளையம் அருகே இரு குழந்தைகள் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு அவதி. கனமழை காரணமாக கோவை மற்றும் திருப்பூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கொங்கு மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஏரி உடைந்து வெள்ளப்பெருக்கு. திருப்பத்தூர் திருவண்ணாமலை சாலை மூடப்பட்டு போக்குவரத்துக்கு தடை.
தஞ்சாவூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை சாகுபடிகள் மூன்றாவது நாளாக மழைநீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஒரு மணி நேர மழைக்கே சங்கர நாராயணசுவாமி திருக்கோயிலுக்குள் மழைநீர். தெப்பம் போல் தேங்கிய மழைநீரால் பக்தர்கள் அவதி. ஈரோடு அருகே சாவடிப்பாளையம் ரயில்வே நுழைவு பாதையில் மழைநீர் வெளியேறியதால் போக்குவரத்து பாதிப்பு. ஏழு கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் அவதி. தீபாவளி போனஸ் வழங்க வலியுறுத்தி திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். தூய்மை பணியாளர்களுடன் ஸ்டாலின் டீ குடிப்பது போல படம் எடுத்ததெல்லாம் வெற்று விளம்பரமா என மக்கள் கேள்வி. மதுரையில் பெய்த ஒரு மணி நேர மழைக்கே செல்லூர் கண்மாய் நிரம்பி குடியிருப்புகளை மூழ்கடித்த வெள்ளநீர். தற்போது வரை தொகுதி திமுக எம்எல்ஏ தளபதியும் மாநகராட்சி மேயரும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் புலம்பல். இந்த ஓடையினால இங்கே வாழ்கிற மக்கள் பூராமே பாமர மக்கள் தான். பூராமே அன்றாடு வேலைக்கு போகிறவங்க, அவங்க வீட்டுகளில் இந்த தீபாவளி நேரமும் வந்து படுக்கக்கூட இடம் இல்லாமல் சாப்பிட உணவு இல்லாமல் தவிச்சுக்கி இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு மந்திரியோ எம்எல்ஏவோ யாரும் வந்து பார்க்கல, எந்த நிவாரணமும் கொடுக்கல. இந்த ஓடக்கரையை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு பக்கமும் செவர் கட்டி கொடுத்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்துக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது மாநகராட்சிக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. நாங்கள் காலையிலேருந்து மாநகராட்சியினுடைய கம்ப்ளைண்ட் நம்பருக்கு அடிச்சுக்கிருக்கோம், யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் நல்லம்மன் தடுப்பணை கோயிலை சூழ்ந்த வெள்ளநீர். கோயிலுக்குள் செல்ல பக்தர்களுக்கு தடை. சென்னை வேளச்சேரி ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வரும் நிலையில் மிரட்டல் பேர்வழிகளை பிடிக்க முடியாமல் திணறும் போலீசார். திருச்சி தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு எதுவும் கிடைக்காத நிலையில் வெறும் கையுடன் திரும்பிச் சென்ற காவல்துறையினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மதுபோதையில் தாயை தாக்கிய சகோதரனை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை அரக்கனால் குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கும் அவலம். மதுரையில் கணவர் கண்முன்னே நீண்ட தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு மனைவியின் கழுத்தில் இருந்த நகையை பறித்துச் சென்ற திருடர்கள். எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியின் லட்சணம் இதுதானா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. மதுரையில் அமைச்சர் மூர்த்தியின் சொந்த தொகுதியில் இயங்கும் ஆணையூர் உழவர் சந்தை மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் பாதிப்பு. 25க்கும் மேற்பட்ட கடைகள் நீரில் மூழ்கியதால் உழவர் சந்தையில் விற்பனைக்கு வைத்திருந்த காய்கறிகள் மழையில் நனைந்து சேதம்.
நெல்லை மாநகராட்சி திருமால் நகரில் மாடு முட்டியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவி கீழே விழுந்து படுகாயம். நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் காட்சிகள். சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகரில் ஆட்டோ மீது மாநகர பேருந்து மோதியதில் இருவர் காயம். மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் பொறுப்பற்ற முறையில் பேருந்தை இயக்கியதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்களுடன் இணைந்து சாலையில் முள்வேலிகளை போட்டு பொதுமக்கள் போராட்டம். கார் ரேஸுக்கு கோடிகள் செலவழித்து சாலை அமைக்கும் ஸ்டாலின் அரசு மக்களுக்கு சாலை அமைக்க மறுப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. சென்னை வள்ளுவர் கோட்டம் குளக்கரை சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் பாதியில் விடப்பட்ட அவலம். மழைநீர் வடிகால்வாய் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 1000 கோடிகள் எங்கே என திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி. சென்னை மாநகரில் மக்கள் பணத்தில் வீடற்ற ஏழைகளுக்கு கட்டப்பட்ட வீடுகள் காற்று வாங்கும் பேரவலம். வீதிகளிலும் வாடகை வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ள மங்களாபுரத்தைச் சேர்ந்த மக்களிடம் வீடுகளை ஒப்படைக்காமல் திரளற்ற ஸ்டாலின் அரசு அராஜகம். தீபாவளி பண்டிகைக்காக அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே வெற்று தீர்ந்ததால் பயணிகள் வேதனை. ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் வெற்று தீர்வதால் டிக்கெட் கிடைக்காமல் அவதிப்படுவதாக பயணிகள் புலம்பல். இப்போ ரிட்டர்ன் டிக்கெட் வந்து 3ஆம் தேதி நாங்கள் ரிட்டர்ன் சென்னைக்கு வர்றதுக்காக போனோம், அதுக்கு டிக்கெட் கிடைக்கல. சிறப்பு ரயிலுக்கும் போனோம், எதுவுமே டிக்கெட் கிடைக்கல, எல்லாம் ஃபுல்லு. தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்டங்கள் செயல்படுத்துவதில் நிர்ணயிக்கப்பட்ட 25 லட்சம் என்ற இலக்கில் சுமார் 2.8% மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்பட்ட அவல நிலை. 18,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் வெறும் 13,000 சோலார் இணைப்புகள் மட்டுமே கொடுத்த திறனற்ற திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு. சிறப்பு கல்வி ஆசிரியர்களுக்கான தகுதிகளை நிர்ணயிக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வியை கற்பிக்கும் சிறப்பு கல்வி ஆசிரியர்களின் 38% பணியிடங்களை நிரப்பாமல் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து அலட்சியம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டானா புயலாக உருமாறியது. நாளை அதிகாலை தீவிர புயலாக வலுப்பெற்று ஒடிசாவின் பூரி மற்றும் மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு இடையே 24ஆம் தேதி நள்ளிரவில் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டானா புயல் காரணமாக நாகை உள்ளிட்ட 9 துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். அசாமில் ஒரே ஆண்டில் 171 என்கவுண்டர்கள் நடந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அதிர்ச்சி. என்கவுண்டரில் 56 பேர் கொல்லப்பட்டதாகவும் 145 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் அதிர்ச்சி தகவல். சென்னை கொடுங்கையூரில் 100 போதை மாத்திரைகள் மற்றும் 250 கிராம் கஞ்சா வைத்திருந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை தியான நிலைக்கு சென்றதால் போதை புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. குஜராத்தில் போலி சுங்கச்சாவடி, போலி நாணயம், போலி ஐஏஎஸ், போலி ஐபிஎஸ் சிக்கியதை தொடர்ந்து உலகின் மிகப்பெரிய போலி நீதிமன்றம் செயல்பட்டு வந்தது அம்பலம். நான் கடவுளின் அவதாரம் என்பவரின் ஆட்சியில் விதவிதமாய் ரகரகமாய் அவதாரம் எடுக்கும் மோசடி பேர் வழிகள். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே ஷாலிமார் விரைவு ரயிலின் இரு பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர். 2024ஆம் ஆண்டில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட ரயில் விபத்துகளில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த போதும் விபத்துக்களை தடுக்காமல் மைனாரிட்டி பாஜக அரசு அலட்சியம். லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹசன் நஸ்ரல்லா தங்கியிருந்த பதுங்கு குழியில் 4,200 கோடி ரூபாய் பணம் சிக்கியதாக தகவல்.
மருத்துவமனையின் கீழ் இருந்த பதுங்கு குழியில் இருந்து கைப்பற்றியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. நிதி சிக்கலால் 2026 காமன்வெல்த் போட்டிகளில் இருந்து ஹாக்கி, கிரிக்கெட், பேட்மிண்டன், மல்யுத்தம், துப்பாக்கிச்சூடு உள்ளிட்டவை நீக்கம். பதக்க வாய்ப்பு பறிபோன நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் 5 ஆண்டுகளில் வல்லரசாவோம் என்று மார்த்தட்டுவதா என மைனாரிட்டி பாஜக அரசுக்கு இந்திய விளையாட்டு வீரர்கள் கேள்வி. 2026 காமன்வெல்த் போட்டிகளில் இருந்து டேபிள் டென்னிஸ், ஸ்குவாஷ் மற்றும் ட்ரைலத்லான் உள்ளிட்ட விளையாட்டுகளும் நீக்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல். பதக்க வாய்ப்பு பறிபோகும் நிலையால் இந்திய வீரர்கள் கலங்கி நிற்பதை கண்டுகொள்ளாமல் கடவுளின் அவதாரம் என்பவரின் அரசு ஆழ்ந்த உறக்கம்.